விஜயகுமார் அன்பரசி. நாங்கள் 1992 வரை பிறப்பிலிருந்து அங்கே தான் வசித்து வந்த நாங்கள் இடநதியில். அதன் பிறகு இராணுவ நடவடிக்கை காரணமாக நாங்கள் எங்களோட வசிப்பிடமான இரண்டமான இருக்கிடமிருந்து வந்தோம். அதிலிருந்து 2008 வரை நாங்கள் தொழிலுக்காண்டு மட்டுமே நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு போய் வந்த நாங்கள். அதன் பிறகு திருப்பி யுத்த நடவடிக்கை காரணமாக 2008 திரும்பவும் இடம்பெயர்ந்து இப்படியே நாங்கள் புதுமாத்தலன் பிறகு முள்ளிய வாய்க்கால் வரையும் சென்றோம். பிறகு அதுக்கு பிறகு இராணுவத்தினரால் திரும்ப நாங்கள் வவுனியா முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு நாங்கள் மீள்குடியேற்றத்திற்காக திரும்பவும் நாங்கள் எங்களுடைய வசிப்பிடமான இரண்டமானார்க்குத்தான் திருப்பியும் வந்து குடியேறினாங்க. அங்கு நாங்கள் இருந்து கொண்டு 2013 வரை எங்களுக்கு இரணதீவுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடைக்கல. தொழில் செய்கிறதுக்கு மட்டும் கூட அங்கே போய் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான நிலப்பாடு இல்லை. பிறகு நாங்கள் 2013 பிறகு தான் அங்கே வேறு அரச தரப்பினர்களோட அரசு அதிகாரிகளோட தொடர்பு கொண்டோம். எங்களை இரணதீவுக்கு செல்ல விடுங்க, எங்களை நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொண்டு கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்டிருந்தும் அவையிலும் எங்களுக்கு இதை பற்றின வாக்கு மூலமாக அதை செய்தருவோம்ன்ற இதை பற்றி எங்களுக்கு ஒரு தரம் கதைக்கே இல்லை. பிறகு நாங்கள் 2017 மே மாதம் 1 ஒரு போராட்டத்தை கொண்டு கரக்கடையில் ஆரம்பித்தோம். நாங்கள் அதை ஆரம்பித்து 1 வரைக்கும் நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்தி வந்தோம். அப்போது அங்கே நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கல அரசு தரப்பினர்கள் அரசியல்வாதிகள் வந்து சந்திக்கும் போது நாங்கள் அங்கே போய் கதைச்சு உங்களுக்கு ஒரு முடிவை பெற்று தருவோம் என்று சொல்லி இப்படி 1 போய்விட்டது. அதன் பிறகு நாங்கள் 1 23 4 2018 இவருடைய ஒரு இதுவும் இல்லாமல் அனுமதியும் இல்லாமல் எங்களோட மக்களை வெளுக்கிட்டு எங்களோட படகுகள் ஊடாக நாங்கள் எங்களோட சொந்த இடத்துக்கு இரணதீவுக்கு போயிட்டோம். போய் அங்கே இருந்து கொண்டு நாங்கள் எங்களோட தொழில் முயற்சிகளை எங்களோட காணிகளை போய் பார்த்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேயும் வந்து எந்த அரசியல்வாதிகளோ அல்லது எந்த அரச பணியாளர்களோ வந்து சந்தித்து நீங்கள் ஏன் வந்திருக்கீங்களோ என்ன செய்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி இவரும் வந்து எங்களை கேட்கவும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. அங்கே இருக்கிற கடற்படையினர் கூட வந்து எங்களை சந்திக்கிறதும் இல்லை. எங்களோட மக்கள் ஒரு கைவிடப்பட்ட மாதிரி அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்தாலும் நாங்கள் எங்களோட தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, செய்கிறதுக்கு ஏற்ற வசதி எங்களுக்கு அங்கே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு இந்த கடற்படையினர் வந்து எங்களை கொஞ்சம் பேருண்ட காணிகளை ஆக்கிரமிச்சிருக்கிறோம், அதையும் விடுவித்து தருமாறும். மற்றது நாங்கள் அங்கே இருப்பதற்கு உறுதியாக இருக்கிறோம் என்றதற்கு அரசு தரப்பினர்கள் வந்து எங்களை பார்வையிட வேணும் என்றதை கேட்டுக்கொள்ளும். அது சம்மந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து வாக்கு மூலமாக இதை பற்றி பதிவு செய்துட்டு போகிறோம். ஓகே.